பத்தி நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம த்ரீ மெத்தட்ஸ் பார்த்தோம், கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட், டைரக்ட் மெத்தட், பைலிங்குவல் மெத்தட் ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல ஆடியோ லிங்குவல் மெத்தட், டாக்டர் வெஸ் நியூ மெத்தட், சைலண்ட் பே மெத்தட், இந்த த்ரீ மெத்தட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் ஆடியோ லிங்குவல் மெத்தட், இதை யார் இன்வென்ட் பண்ணது அப்படின்னா ப்ரொஃபஸர் நெல்சன் ப்ரூக்ஸ் 1964ல இன்வென்ட் பண்ணியிருக்காரு. இந்த மெத்தடுக்கு இன்னொரு நேம் இருக்கு, அதாவது ஓரல் மெத்தட். ஏன் ஓரல் மெத்தட் அப்படின்னா இதுல வந்து ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எம்ஃபசைஸ் லிஸ்னிங் அண்ட் ஸ்பீக்கிங் பிஃபோர் ரீடிங் அண்ட் ரைட்டிங். ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கு முன்னாடி லிஸ்னிங்க்கும் ஸ்பீக்கிங்க்கும் தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால இதை ஓரல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு யூஸ் டார்கெட் லாங்குவேஜ் இன் கம்யூனிகேஷன். டார்கெட் லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல இங்கிலீஷ் தான் நம்ம டார்கெட் லாங்குவேஜ். நம்ம கற்றுக்க போகிறது இங்கிலீஷ். அப்போ அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு கம்யூனிகேஷனில் டார்கெட் லாங்குவேஜ், இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறது தான் இதோட மெயின் கோல். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் இமிட்டேட் அஸ் அ டீச்சர் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஆர் டஸ். ஸோ டீச்சர் என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் இமிட்டேட் பண்ணுவாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ட்ரில்ஸ் தான். ட்ரில்ன் போது நம்ம வேர்ட் ட்ரில், ரெப்படிஷன் ட்ரில், சப்ஸ்டிடியூஷன் ட்ரில், இதெல்லாமே வந்து அதுக்கு எக்ஸாம்பிள். இப்போ ரெப்படிஷன் ட்ரில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியன் கிளாஸ் ரூம்ஸில் அது ரொம்ப காமன். ஸோ டீச்சர் வந்து ஏ ஃபோர் ஆப்பிள் அப்படின்னு சொன்னோடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஏ ஃபோர் ஆப்பிள் ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ரெப்படிஷன் ட்ரில். ஸோ இந்த பிக்சரில் டீச்சர் வந்து திஸ் இஸ் அ போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட் வந்து உடனே திஸ் இஸ் அ போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரெப்படிஷன் ட்ரில். சப்ஸ்டிடியூஷன் ட்ரில் அப்படின்னு வரும்போது டீச்சர் வந்து திஸ் இஸ் அ போர்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து அந்த திஸுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு வேர்டை சப்ஸ்டியூட் பண்ணி தட் இஸ் அ போர்டு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லையா தட் இஸ் அ பென், தட் இஸ் அ நோட், அந்த மாதிரி அந்த போர்டை போர்டுக்கு பதிலாக வேற ஒரு வார்த்தையை சப்ஸ்டிடியூட் பண்ணி சொன்னாங்கன்னா அது சப்ஸ்டிடியூஷன் ட்ரில். ஸோ அந்த மாதிரி ட்ரில்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஆடியோ லிங்குவல் மெத்தடுக்கு அது எல்லாமே நம்ம எக்ஸாம்பிளாக எழுதலாம். இதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மெரிட் பார்ப்போம். லிஸ்னிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் கேன் பி இம்ப்ரூவ். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இதில் வந்து லிஸ்னிங் ஸ்கில்க்கும் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் டிமெரிட்ல ரீடிங் அண்ட் ரைட்டிங் நெக்லெக்ட் பண்ணுறது அதில் வந்து அது டிமெரிட்டாக இருக்கு. ஸோ இதுதான் வந்து இதோட ஃபர்ஸ்ட் மெரிட் அண்ட் டிமெரிட். அடுத்தது இட் கேன் பி யூஸ் இன் மீடியம் சைஸ்ட் கிளாஸஸ். ஏன் மீடியம் சைஸ்ட் கிளாஸஸில் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டீச்சர் சொல்கிறது நம்ம ட்ரில்ஸ் யூஸ் பண்ணுறோம், ரெப்படிஷன் ட்ரில் யூஸ் பண்ணுறோன்னா டீச்சர் சொன்ன உடனே பிள்ளைங்க வந்து அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. எல்லாருமே அட் அ டைம் ரிப்பீட் பண்ணுவாங்க. ஒரு கிளாஸில் ஓவர் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்போது, லார்ஜ் கிளாஸஸாக இருந்துச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து அட் அ டைம் சொல்லும்போது ரொம்ப நாய்ஸியாக இருக்கும். ஸோ மீடியம் சைஸ் கிளாஸஸாக இருந்தால் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால அது மெரிட் அப்படி சொல்லியிருக்காங்க. இட் கேன் பி யூஸ் அட் எலிமெண்ட்ரி அண்ட் இன்டர்மீடியட் லெவல். எலிமெண்ட்ரி அண்ட் இன்டர்மீடியட் லெவலில் தான் அது யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம கிளாஸஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம், நம்ம படிக்கும்போதும் அப்படி தான் இருந்திருக்கும். ஸோ ப்ரைமரி கிளாஸஸ் அண்ட் கொஞ்சம் மிடில் இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் தான் இந்த மாதிரி ரெப்படிஷன் ட்ரில் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஹையர் கிளாஸஸ் போக போக ரைட்டிங் எக்ஸசைசஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஒரு மெரிட். டிமெரிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ரெக்வயர்ஸ் மோர் டைம் இன் ப்ரிப்பேரிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது வந்து டீச்சரோட பார்ட்டில், டீச்சர் வந்து ஆக்டிவிட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ அது வந்து ஒரு டிமெரிட் தான். ரெப்படிஷன் கேன் பி போரிங் அண்ட் மீனிங்லெஸ் சம்டைம்ஸ். ஸோ எப்போ எல்லா கிளாஸுமே இந்த மாதிரி ரெப்படிஷனாகவே இருந்ததுன்னா டெய்லி அதே மாதிரி இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது கண்டிப்பாக போரிங்காக தான் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாமே ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கும்போது தான் கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி மீனிங்லெஸ் ஏன் அப்படின்னா, சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர் சொல்கிறத அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க, ஆனால் அதோட மீனிங் கூட தெரியாமல் ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ அது சம்டைம்ஸ் இந்த வெறும் ரிப்பீட் பண்ணுறதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணும்போது அது மீனிங்லெஸ்ஸாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு தமிழ்வே சேனல். இந்த வீடியோலையும் பெடகோஜி ஆஃப் இங்கிலீஷ்லேருந்து ஒரு சில டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இதுக்கு முன்னாடி வீடியோவோட கண்டினியூஷன் தான் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்க்க போகிறது டாக்டர் வெஸ்ட் நியூ மெத்தட். ஸோ இதில் வந்து இதை இன்வென்ட் பண்ணது டாக்டர் மைக்கேல் பி. வெஸ்ட், அவர் தான் வந்து இதை சொல்லியிருக்காரு. அதனால தான் அவரோட நேமே இதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ எம்ஃபசைஸ் ஆன் டெவலப்பிங் ரீடிங் ஸ்கில். ஸோ இதில் மெயின் இம்பார்ட்டன்ஸே வந்து ரீடிங் ஸ்கில் தான். அதிகமாக ரீடிங்க்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதில் டூ டைப்ஸ் ஆஃப் ரீடிங் வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ஓரல் அண்ட் சைலண்ட். ஓரல் அப்படின்னு வரும்போது நம்ம சத்தமாக வாயை திறந்து ரீட் பண்ணுறது. அப்படி ரீட் பண்ணுறது எதுக்காகன்னா ப்ரொனன்சியேஷனுக்காக. ஸோ நம்ம சத்தமாக ரீட் பண்ணும்போது தான்
ஸ்டூடெண்ட் சத்தமா ரீட் பண்ணாதான் டீச்சருக்கு தெரியும் அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டா இல்ல தப்பா அப்படின்னு. ஸோ அது மிஸ்டேக் வந்ததுன்னா டீச்சர் வந்து அதை கரெக்ட் பண்ண முடியும். ஸோ ஓரல் ரீடிங் அதுக்காக தான். சைலண்ட் ரீடிங் எதுக்கு அப்படின்னா பிளஷர் பர்பஸ்க்காகவும் காம்ப்ரிஹென்ஷன் பர்பஸ்க்காகவும் தான். காம்ப்ரிஹென்ஷனுங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ பிளஷர் வந்து இப்போ நம்ம புக்ஸ் நாவல் ஸ்டோரிஸ் இதெல்லாம் எதுக்கு படிப்போம், ஸோ லைப்ரரி போயிட்டு சைலண்டாக உட்காந்து நம்ம படிக்கிறது, அது வந்து ஒரு பிளஷருக்காக தான். ஸோ இதில் டூ டைப்ஸ் ஆஃப் ரீடிங் இருக்கு. அ பைலிங்குவல் சைல்டு ஷுட் பி ஏபிள் டு ரீட் பிஃபோர் ஸ்பீக்கிங். இந்த இடத்துல பைலிங்குவல் சைல்டு ஏன் அப்படி ரெஃபர் பண்ணுறாங்கன்னா, ஸோ அந்த சைல்டு வந்து மதர் டங் அண்ட் டார்கெட் லாங்குவேஜ் ரெண்டு லாங்குவேஜுமே இருக்கு. மதர் டங் அவங்களோட நேட்டிவ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் மதர் டங் அப்படின்னா, இப்போ டார்கெட் லாங்குவேஜ் நமக்கு இங்கிலீஷ் வச்சிருக்கோம். ஸோ பைலிங்குவல் சைல்டு. ஸோ இதில் என்ன, ரீடிங்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால பேசுறதுக்கு முன்னாடி ரீடிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு டாக்டர் வெஸ் சொல்றாரு. ஹி பிலீவ் தட் ரீடிங் லீட்ஸ் டு ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங். ஏன் அவர் அப்படி ரீடிங்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாருன்னா, ரீடிங் தெரிஞ்சாதான் ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு அவரோட பிலீஃப். ஸோ அதனால தான் அவர் ரீடிங் ஸ்கில்க்கு மட்டுமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாரு. ஸோ இது ஓரல் ரீடிங் அண்ட் சைலண்ட் ரீடிங்கோட பிக்சர்ஸ் தான், சும்மா நான் எக்ஸாம்பிளுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஓரல் ரீடிங் வந்து ப்ரொனன்சியேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். ஸ்டூடெண்ட் வந்து சத்தமாக ஓரல் ரீடிங் பண்ணால் தான் டீச்சருக்கு வந்து அதை கரெக்ட் பண்ண முடியும். சைலண்ட் ரீடிங் நம்ம இந்த லைப்ரரியில் உட்காந்து எல்லாருமே நம்ம படிக்கிற மாதிரி தான். ஸோ ஸ்டோரிஸாக இருக்கட்டும், நாவல்ஸாக இருக்கட்டும், ஸோ அது வந்து வெறும் ப்ளஷர் ரீடிங் தான். இதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்ஸ் ரீடிங் ஸ்கில் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரீடிங் ஸ்கில்ல டெவலப் பண்ணும், இது ஃபுல்லாக ரீடிங்கை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ரீடிங் ஸ்கில்ல டெவலப் பண்ணும். ஸோ அது வந்து ஒரு மெரிட். அதே சமயம் அதோட டிமெரிட்டுமே ஓவர் எம்ஃபோசிஸ் ஆன் ரீடிங் ஸ்கில். ரீடிங் மட்டுமே வந்து ரொம்ப எம்ஃபோசைஸ் பண்ணுறதுனால அதுவும் ஒரு டிமெரிட் தான். ஸோ நெக்ஸ்ட் மெரிட் என்னென்னா, யூஸ்ஃபுல் ஃபார் லோவர் கிரேட் டீச்சர் டு ஃபாலோ இன் கிளாஸ். லோவர் கிரேட்ஸ்க்கு டீச் பண்ணுற டீச்சருக்கு வந்து இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். டெவலப்ஸ் காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதிகமாக வாசிக்க வாசிக்க நம்மளோட காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்லும் டெவலப் ஆகும். அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது வந்து காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இன் ரீடிங் இஸ் இன்க்ரீஸ். ஸோ நிறைய படிக்க படிக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள இன்னும் நிறைய படிக்கணும், அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இன் ரீடிங் இஸ் இன்க்ரீஸ். ஸோ டிமெரிட்ல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஓவர் எம்ஃபசஸ் ஆன் ரீடிங் ஸ்கில்ஸ். செகண்ட் ஒன், நெக்லெக்ட் ஓரல் ஸ்கில்ஸ். ஸோ ரீடிங்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஸ்பீக்கிங் மற்ற லிஸ்னிங் இதெல்லாம் வந்து இதில் நெக்லெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் ஒரு டிமெரிட். டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் பிகம் டல் அண்ட் மொனோட்டனஸ். ஸோ ஏன் டல் அப்படின் போது, வெறும் ரீடிங்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணால் அதே ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லா நாளுமே கிளாஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டாகவே இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து க்ரியேட்டிவான கிளாஸாகவும் இருக்காது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ராக்டிவாகவும் இருக்காது. ஸோ கிளாஸ் வந்து டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் வந்து டல்லாக இருக்கும், மொனோட்டனஸாக இருக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற லாஸ்ட் மெத்தட் என்னென்னா, சைலண்ட் வே மெத்தட். ஸோ இதை யார் இன்வென்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் கேலப் கேட்டக்னோ இன் 1963. 1963 தான் அவர் இந்த மெத்தடை இன்வென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் மெயின், இதுக்கு ஏன் இந்த நேம் சைலண்ட் வே மெத்தட் அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்னா, டீச்சர் ஷுட் பி சைலண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் ஷுட் பி ஆக்டிவ் இன் கிளாஸ் ரூம். ஸோ டீச்சர் எப்போவுமே சைலண்ட்டாக இருக்கணும் கிளாஸ் ரூமில், அதாவது அதுக்காக ஒன்றுமே பேசாமல் இல்லை, அதிக நேரம் டீச்சர் சைலண்ட்டாக இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாகவே ஆன்சர்ஸை வந்து கேதர் பண்ணணும். ஸோ அதனால தான் இதுக்கு சைலண்ட் வே மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி இண்டிபெண்ட். இந்த கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும், எல்லாத்துக்கும் டீச்சரை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அவங்களுக்கு தேவையானது அவங்களே தேடி படிக்கணும், அவங்களோட மிஸ்டேக்ஸ்லேருந்து அவங்களே கரெக்ட் பண்ணிக்கட்டும். அதுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, எரர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இன் லேர்னிங். ஸோ எப்போவுமே எரர் இருந்தால் தான் மிஸ்டேக்ஸ்லேருந்து தான் நம்ம நிறைய கற்றுக்க முடியும். ஸோ அதனால இந்த லேர்னிங்க்கு எரர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மிஸ்டேக் பண்ண பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது மிஸ்டேக்காக அதுக்கப்புறம் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதோட வழிகளை தேடுவாங்க. ஸோ எரர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு டாக்டர் கேலப் கேட்டக்னோ சொல்கிறாரு. ஸோ இந்த பிக்சர் வந்து சைலண்ட் வே மெத்தடுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த பிக்சரில் டீச்சர் வந்து ஜஸ்ட் அந்த போர்டை காமிக்கிறாங்க, காமிக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுறாங்க. இந்த இடத்துல டீச்சர் எதுவுமே பேசலை. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில் வந்து டீச்சர் சொல்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணுவாங்க, ஆனால் இதில் வந்து டீச்சர் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஃப்ளாஷ் கார்ட்ஸோ இல்லை போர்டில் வந்து எழுதி போட்டு ஏதாவது பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை பார்த்து அதோட ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் சைலண்ட் பே மெத்தடில் நடக்கிறது. சைலண்ட் பே கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக இன்வால்வ் பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் சைலண்டாகவே இருப்பாங்க. இதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ திஸ் மெத்தட் மேக் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் கம்ஃபர்டபுள். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்கிறதுனால அது அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். தி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பி ஆக்டிவ் இன் த கிளாஸ்.
ஸோ கிளாஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே ஆன்சர் பண்ணிட்டே இருக்கனால கிளாஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவா இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கேன் இம்ப்ரூவ் தேர் வொகாபுலரி ஃப்ரம் தேர் ஸ்பீக்கிங். அவங்க அதிகமா கிளாஸ்ல பேசுறதுனால இன்ட்ராக்ட் பண்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட வொகாபுலரி இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்க்ரீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃபிடென்ஸ் இன் தி ஸ்டடி, ஸ்டூடெண்ட்ஸோட கான்ஃபிடென்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இந்த மெத்தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இண்டிபெண்டா இருப்பாங்க. இது ஆல்ரெடி சொன்னேன், இந்த கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட்ஸ் இண்டிபெண்டா இருப்பாங்க, எல்லாத்துக்குமே டீச்சரை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, த ஸ்டூடெண்ட்ஸ் டூ நாட் அண்டர்ஸ்டாண்ட் த மெட்டீரியல்ஸ் பிகாஸ் த டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ் லெஸ். ஸோ டீச்சர் வந்து ரொம்ப கொஞ்சமா தான் பேசுவாங்க, கொஞ்சமா தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சம்டைம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஸோ ஒரு கிளாஸ் ரூம்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஒன்ஸ் சொன்ன உடனே புரிஞ்சிடும், ஒரு சிலருக்கு அதை ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நோ ரெபிட்டிஷன் அண்ட் நோ ஆன்சர் பை தி டீச்சர், இட் வில் பி மீனிங்லெஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டீச்சர் வந்து எந்த ரிப்ளைமே எந்த ஆன்சருமே கொடுக்கலன்னு போது அது சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் நாட் ஈஸிலி கேட்ச் த மெட்டீரியல்ஸ் கிவன் பை தி டீச்சர். எப்பவுமே எல்லா மெட்டீரியல்ஸையும் டக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ண முடியாது. ஸோ டீச்சர் வந்து அதை வாய் திறந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா அது நல்லா ரீச் ஆகும். ஸோ அது வந்து ஒரு டீமெரிட்டாகவும் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.